சோழராணி அத்தியாயம் 30. அசாரதியனுடன் உரையாடி கொண்டிருந்த போதே நாகை துறைமுகப்பட்டினத்தின் நாடுகாவல் அதிகாரியும் அவனுடன் 10 ஆயுதமேந்திய வீரர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களிடம் கொள்ளையர் நால்வரையும் ஒப்படைத்ததுடன் துறைமுகத்தில் நங்குரமிட்டு நிற்கும் அவர்களின் கொள்ளைக்களத்தையும் அதில் உள்ள கொள்ளையர் 60 பேர்களையும் பிடிக்கவும் ஆவண செய்தான் இளவரசன். செய்தி கூற சென்ற விடுதி பணியாளன் மூலம் அங்கு ஒரு இளவரசனும் இருக்கும் விவரம் அறிந்த நாடுகாவல் அதிகாரி விடுதியில் நுழைந்த போது வேங்கி இளவரசனை கண்டதும் வணங்கி உத்தரவுகளை பெற்று விரைந்து காரியமாற்றினான். எல்லா பரபரப்பும் முடிந்து இளவரசனும் இளங்கோவும் அறைக்கு திரும்பிய போது இரவு நடுஜாமம் கழிந்து ஒரு நாழிகை நகர்ந்திருந்தது. நாம் ஏதோ பணிக்காக வந்த இடத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் புகழுக்கு பெரும் களங்கம் நேர இருந்ததை எதிர்பாராத விதமாக தடுக்க முடிந்ததை எண்ணினால் நாம் வந்த பணியை விட மேலான ஒரு செயலை செய்து முடித்து நிறைவு ஏற்படுகிறது என்றான் கட்டிலில் சாய்ந்தபடி இளவரசன் ராஜேந்திரன். ஆம் இளவரசே, நாம் திரும்ப மேலும் சில நிமிடங்கள் காத்திருந்தாலும் இங்கு விபரீதம் நேர்ந்திருக்கும். ஆமாம், என்மேல் கோபப்படாமல் இருந்தால் ஒன்றை கேட்க நினைத்தேன் இளவரசே என்றான் இளங்கோ. என்ன கேட்க நினைத்தாய்? அந்த அரபு நாட்டு வணிகர் அசாருதீனிடம் நாம் வந்த பணி பற்றி கூறி அவரிடமே புரவிகளை எளிதில் வாங்க நாம் ஏன் முயற்சிக்க கூடாது? ஏய், நாம் இன்று அவர் உயிரை காத்தோம், அதற்கு ஈடாக புரவிகளை வாங்க நினைப்பது போல ஆகாதா? அவரிடம் நாம் வந்த பணி குறித்து பேசினால் அவர் அப்படித்தானே நினைப்பார் என்ற இளவரசனிடம் சற்று சினம் மூண்டது. இளவரசனிடம் நிறைந்திருக்கும் பெரும் மனத்தையும் நேர்மையையும் மனப்பக்குவத்தையும் எண்ணி இந்த கணத்திலும் வியந்து கொண்டான் இளங்கோ. எந்த விதத்திலும் தன் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க தயங்கும் அவனை எண்ணி இளங்கோவின் மனம் பெருமையில் மிதந்தது. சில நிமிடங்களில் அவனிடமிருந்து குரட்டை ஒலியும் எழுந்தது. மறுநாள் பொழுது புலர்ந்து சில நாழிகைகள் கழிந்த பின்பே நாகை துறைமுகப்பட்டினத்தின் பெருவணிகர் கூத்தன் வளவன் மாளிகைக்கு கிளம்பி சென்றனர் இளவரசன் ராஜேந்திரனும் இளங்கோவும். வாயில் காவலன் மூலம் மாளிகை நாயகத்திடம் அனுமதி பெற்று வணிகரின் அலுவல் அறைக்கு அடைந்தபோது அந்த அறைக்குள்ளிருந்து வெளிவந்த அரபு வணிகன் அசாருதீன் இளவரசனையும் இளங்கோவையும் அங்கே கண்டதும் ஒரு ஆனந்த அதிர்வோடு, இளவரசே, தாங்கள் இங்கு என்ற சொற்களை பாதியில் விழுங்கி அரபு நாட்டவரின் முறைப்படி வணங்கி நிமிர்ந்தான். அரபு வணிகன் இளவரசே தாங்கள் இங்கு என்று பெரும் குரலில் உதிர்த்த சொற்கள் செவிகளில் தைக்க பெருவணிகர் கூத்தன் வளவனும் அவசரமாக இருக்கையிலிருந்து எழுந்தோடி வாயிலை அடைந்தார். அறைக்கு எதிரே நின்றிருந்த இரு இளைஞர்களை அரபு வணிகன் வணங்கி நிமிர்ந்து மலர்ந்த வதனத்துடன் நிற்பதைக் கண்டு, இவர்களைத்தானே வணிகரே இளவரசி என அழைத்தீர்கள் என்ற வினாவையும் அவசர கடுதியில் விடுத்தான். ஆம் வளவரே, இவர்தான் நான் சற்று முன்பு கூறிய வேங்கி இளவரசர். இவர் அவரது மேய்காவலர், அந்த குத்துவாட்களை வீசிய சூரர் என்ற அரபு வணிகன் அசாருதீன் இவர்களை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறினான். வரவேண்டும் இளவரசே, தங்கள் வரவால் நான் மட்டுமல்ல இந்த நாகை துறைமுகப்பட்டினம் மட்டுமல்ல நாடே பெருமைப்படத்தக்க ஒரு சிறந்த காரியத்தை செய்து முடித்து சோழ திருநாட்டின் மானத்தை காத்தீர்கள். தாங்கள் நீடூழி வாழ வேண்டும். தாங்கள் செல்லும் இடங்களெல்லாம் செழிக்க வேண்டும். எம்பெருமான் ஈசனே இளைய வடிவில் வந்து நிற்பது போல எந்த அறிவிப்பும் இன்றி இப்படி எளிமையாக வந்து என்னை சோதிக்க வேண்டுமா? தாங்கள் ஒரு சொல் கூறி அனுப்பியிருந்தால் நானே ஓடி வந்து தொழுதிருக்க மாட்டேனா என்ற பெருவணிகர் கூத்தன் வளவன் கூனி குறுகி நின்று வணங்கினார். பதிலுக்கு வணங்கிய இளவரசன், தாங்களை இதற்கு முன்பு நான் அறிந்ததில்லை ஐயா. உசாவி உங்கள் மாளிகை இருக்குமிடம் அறிந்து வருகிறோம் என்றான். அங்கு அரபு வணிகனை கண்டதும் சற்று வெளிப்படையாக பேசவே தயங்கினான். இளவரசே வாருங்கள், அமர்ந்து பேசலாம். இந்த ஏழையின் இல்லத்தில் என்ன அருந்துகிறீர்கள்? திடுமென இங்கே தங்களை கண்ட பரவசத்தில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தங்களை இங்கு காணும் பேச்சை நல்கிய ஈசனுக்கு நன்றி கூற வேண்டும் என்று பெருவணிகரின் பரபரப்புக்கு இடையே இளவரசனும் இளங்கோவும் அவரின் அறைக்குள் நுழைந்தனர். அறைக்கு வெளியிலேயே காத்திருப்பதா அல்லது தானும் அறைக்குள் செல்லலாமா என்ற தயக்கத்துடன் நின்றிருந்தான் அரபு தேசத்து வணிகன் அசாருதீன். அப்படி அவன் அறைக்கு வெளியே நின்றுவிட்டதை நாகை பெருவணிகரும் இளவரசனை கண்ட உணர்வு தாக்கத்தால் மறந்துவிட்டார். பெருவணிகரின் சொற்களில் கவனத்தை செலுத்திய இளவரசனும் மறந்தான். அந்த பெருவணிகரின் அறையில் கண்ட வனப்புகளில் சிந்தையை பறிகொடுத்து ரசித்தபடி உள்ளே சென்ற மெய்காவலன் இளங்கோவும் அடியோடு மறந்துவிட்டான். அதைத்தான் விதியின் செயல் என்பதா என்று புரியவில்லை. ஒரு நாழிகைக்கு மேல் உரையாடல்களும் உபசரிப்புகளுமாக அந்த மாளிகை திமிழோகப்பட்டது. அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து விட்டான் அரபு வணிகன் அசாருதீன். அந்த வேங்கி இளவரசனும் கடாரம் கொண்ட சோழ சக்கரவர்த்திகளின் பேரனுமான ராஜேந்திரனுக்கு அங்கே நடக்கின்ற உபசரிப்புகளும்
கிடைக்கின்ற மரியாதைகளையும் கண்டும் கேட்டும் அமர்ந்திருந்த அரபு வணிகனின் மனம் அளவற்று மகிழ்ந்து கொண்டது. அந்த வணிகனின் இஷ்டமின்றியே அறைக்குள் நிகழ்ந்த உரையாடல்கள் அவன் செவிகளில் புகுந்து இதயத்தை பிராண்டின. இளவரசன் மாமல்லபுரம் தொடங்கி பூம்புகார் பட்டினத்திலும் புறவிகள் வாங்கி நாகைத்துறைக்கு புறவிகள் வாங்க வந்திருக்கும் செய்தி அவனை புலகாங்கிடமர வைத்தது. நாகையின் பெருவணிகர் கூத்தன் வளவன் நாவிலிருந்து 300 புறவிகளாவது தன்னிடம் உள்ளவற்றையும் சேர்த்து தக்க சேவகர்கள் பொறுப்பில் அனுப்புவதாக சொற்கள் உதிர்ந்த போது வெளியில் அமர்ந்திருந்த அரபு வணிகன் அசாருதீனும் அசாத்திய துணிவோடு அறைக்குள்ளே நுழைந்தான். திடுமென அறைக்குள் நுழைந்து, "மன்னிக்க வேண்டும் இளவரசே" என்ற அரபு வணிகன் அசாருதீன் வணிகரையும் நோக்கி, "தாங்களும் என்னை மன்னிக்க வேண்டும்" என்ற சொற்களை உதிர்த்ததும் அந்த அறைக்குள் உரையாடி கொண்டிருந்த மூவருமே திடுக்கிட்டனர். இளவரசன் உட்பட மூவருக்கும் தங்கள் தவறு புரிந்தது. அரபு வணிகரை அறை வாயிலிலேயே அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டதையும் ஒரு கணம் எண்ணி உள்ளுக்குள் சிறிது வெட்கமும் உணர்ந்தனர். அவர்களுடைய நிலை பற்றிய எந்தவித உணர்வும் இன்றி அந்த அரபு வணிகன் பேசத் தொடங்கினான். "இளவரசே, மீண்டும் மன்னிப்பு கோருகிறேன். தாங்களும் எனது நெடுநாள் நண்பர் கூத்தன் வளவரும் உரையாடியதை செவிமடுக்கும் பேறு எத்தேசையாக கிட்டியது" என்ற போது, "என்ன, உரையாடல்களை செவிமடுத்து விட்டீர்களா?" என அவசரமாக கேட்டான் இளவரசன். "ஆம் இளவரசே, தங்களின் உரையாடல்கள் வெளியில் அமர்ந்திருந்த எனது செவிகளில் விழுந்தது. அதுவும் இறைவனின் செயல்தான்" என்ற அரபு வணிகன், "என்னிடம் ஏன் இளவரசே தாங்கள் புறவிகள் வாங்க வந்த செய்தியை கூறவில்லை? நான் அந்நியன் என்பதாலா?" என்ற வினாவையும் வருத்தத்துடன் வீசினான். "அப்படி இல்லை வணிகரே" என மறுத்தான் இளவரசன். "சோழ திருநாட்டில் எல்லா தேசத்து வணிகரையும் சமமாக பாவிப்பது உண்மை என்றால், எல்லா மொழிகளையும் எல்லா மதத்தினரையும் எல்லா இனத்தாரையும் ஒரே மாதிரி கருதுவது உண்மை என்றால், என்னிடம் உள்ள 300 உயர் ஜாதி அரபு புறவிகளையும் தாங்கள் தங்களின் பணிகளுக்கு ஏற்க வேண்டும். இல்லையெனில் இளவரசே, சோழ அரசகுலத்தாரிடம் பேதம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, நான் அளிக்க முன்வரும் இந்த சிறிய காணிக்கையை தாங்கள் ஏற்க மறுத்தால், தங்களால் நேற்று இரவில் மறுபிறவி அளிக்கப்பட்ட என் உயிரை இந்த கணத்தில் தங்களின் முன்பாக போக்கிக் கொள்வேன். இது இறைவன் மீது ஆணை" என்ற அரபு தேசத்து வணிகன் அசாருதீன் சர் என்று தனது வளைந்த பெரும் உடைவாளை வலது கரத்தால் உருவிவிட்டான். "வணிகரே, நில்லும்!" என்ற இளவரசன் இருக்கையை விட்டு துடித்தெழுந்தான். நாகையின் பெருவணிகர் பேச மறந்து திகைத்தார். இளங்கோவோ குழம்பி நின்றான். "தாங்கள் அசைய வேண்டாம் இளவரசே. தங்கள் மெய்க்காவலர் குத்துவால் வீசுவதில் இணையற்ற சூரர் என்பதும் நான் விழிகளால் கண்ட உண்மை. தாங்கள் அளிக்கும் மறுமொழியை பொறுத்தே நான் எனது முடிவை பரிசீலிப்பேன். தங்களை நான் இறைவனின் தூதராகவே இதயத்துள் வைத்து போற்றுகிறேன்" என்றவன் வாளை கழுத்தருகே கொண்டு போன போது, "பெற்றுக்கொள்கிறேன் வணிகரே. இப்படி ஏதாவது செய்வீர் என்று எண்ணியே நான் புறவி வாங்க வந்த செய்தியை உம்மிடம் கூறாமல் விட்டேன்" என்றான் இளவரசன். தன் முடிவை மிக எளிதாக நொறுக்கிவிட்ட அரபு வணிகரின் அறிவு கூர்மையை எண்ணி வியந்தது இளவரசனின் மனம். இப்படியும் திடுமென ஒரு திட்டத்தோடு தன்னை மடக்குவான் என்பதை எதிர்பார்த்திராத இளவரசன் அந்த அரபு வணிகனின் அனுபவ முதிர்ச்சியையும் மனதுக்குள் அலசி அசை போட்டான் சில நிமிடங்கள். "நன்றி இளவரசே. எனது காணிக்கையை ஏற்க சம்மதித்த தங்களின் பெரு உள்ளத்துக்கு நன்றி. இன்னும் ஒரு சிறிய கோரிக்கை" என்றவனை இளவரசன் சிறு தயக்கத்துடன் பார்த்தான். பல 100 காதங்களை ஆபத்து நிறைந்த கடல் பாதையில் அரபு தேசத்திலிருந்து தாங்கள் பல திங்கள் பயணித்து கொண்டு வந்த ஏராள கழஞ்சுகள் மதிப்புடைய புறவிகளை எனக்காக வழங்கியது போதும் வணிகரே. இதற்கே என் மனம் அவஸ்தைகளை சுமக்கிறது. இன்னும் என்ன கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள்?" என்றான் இளவரசன். ஆபத்தில் சிக்கி இருப்பவனை முன்பின் அறியாத மாந்தர் எத்தனை பேர் தாமாக முன்வந்து காப்பாற்றுவார்கள் இளவரசே? எனக்கு தாங்கள் அளித்த மறுபிறவியை விட நான் அளிக்கிற புறவிகள் எம்மாத்திரம்? தாங்கள் என்னிடம் கொடையாக பெற மறுப்பதும் தாங்கள் பிறந்த அரசகுலத்தின் பிறவி குணம்தான் இளவரசே. கொடைகளை வழங்கி பழகிய மரபு தோய்ந்த குருதியின் ஓட்டத்தின் வெளிப்பாடு அது என்பதும் எனக்கு புரியாமல் இல்லை. தங்களின் முன்னோர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் தந்த பாதுகாப்பில், அவர்களின் பரிவில், பரந்த நோக்கில் என் போன்றவர்கள் பயமின்றி பாய் விரித்து பல கடற்பகுதிகளில் பயணம் மேற்கொண்டு தேடிய திரட்டிய செல்வங்கள் இப்போதைய இளமை பருவத்தில் ஏதோ இந்த அளவிற்காவது ஆக்கப்பூர்வ நன்றி உணர்வை காட்டிக்கொள்ள முடிவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நன்றி கூற உயிரளித்த தங்களுக்கும் நன்றி கூறுவது சராசரி மாந்தர் பண்பாடு இல்லையா இளவரசே?" என்ற அசாருதீனின் சொற்களில் உணர்ச்சிகள் ஒலி எழுப்பின. இத்தனையும் அந்த அரபு வணிகன் பேசவில்லை, அவன் உணர்ச்சிகள் பேசுகின்றன என நினைத்தது இளவரசனின் மனம். தொடர்ந்து பேசினான் அரபு வணிகன். "இளவரசே,
நான் அந்நியனாக இருந்தாலும் பல்லாண்டு காலமாக தமிழகத்தோடு உறவும் நட்பும் கொண்டவன். உங்களின் பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயம், விரிந்த மனம் அனைத்தையும் அவ்வப்போது பழகி உணர்ந்தவன். அந்த உரிமையில்தான் இதையும் கேட்கிறேன். இந்த புறவிகளோடு அடுத்த முறை நான் கொண்டு வரும் புறவிகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய வெற்றிகளில் நானும் ஒரு துரும்பாகவோ தூசாகவோ பங்கு பெறும் பேச்சை எனக்கு தாங்கள் வழங்கிட இறைஞ்சுகிறேன் என்ற அரபு வணிகனின் பெரிய உருவம் வளைந்து நின்றது. குரலிலும் உருக்கம் வெளிப்பட்டது. அந்த அரபு தேசத்து வணிகனின் குரலில் தொனித்த உருக்கத்தையும் அவனின் நன்றி உணர்வையும் கண்ட இளவரசனின் இதயம் நெகிழ்ந்தது. நகர்ந்து 2 8 அவனை நெருங்கி அணைத்து கொண்ட இளவரசன், வணிகரே, மகிழ்ச்சி. உமது அளவற்ற நன்றி உணர்வு கண்டு நான் மெய்சிலிர்த்து போகிறேன். உமது விருப்பப்படியே ஆகட்டும். ஆனால் அடுத்த முறை தாங்கள் எனக்கு அளிக்கும் புறவிகளுக்காகவாவது குறைந்த அளவிலேனும் நான் அளிக்கும் கழஞ்சுகளை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்களின் பெரு உள்ளத்திற்கும் நட்பு நாடும் நல்லிதயத்திற்கும் நன்றி என்றான் இளகிய குரலில். நல்லது இளவரசே, குடி பிறப்புக்கு ஏற்ற குணக்குன்றாக தாங்கள் திகழ்கிறீர்கள். இந்த இளம் பிராயத்திலேயே தங்களிடம் ஈரமும் வீரமும் இணைந்தே குடிகொண்டிருக்கின்றன. தங்களின் காலத்தில் தரணிமெச்சும் தீர செயல்களையும் செய்து மங்காத புகழை அடைவீர்கள். எப்போது புறவிகளை பெற்றுக்கொள்கிறீர்கள் இளவரசே என்றான் இளவரசனின் அணைப்பிலிருந்து விடுபடாத அரபு வணிகன். அரபு வணிகனின் வினாவை அடுத்து இதுவரை பேசாமல் அமர்ந்திருந்த நாகை துறைமுக பட்டினத்தின் பெருவணிகர் கூத்தன் வளவனின் பக்கம் திரும்பி நோக்கிய இளவரசனிடம், இப்போதே புறவி சேவகர்களை நமது நண்பருடன் சுங்கத்துறைக்கு அனுப்பி வைப்போம் இளவரசே என்றார் இளவரசனின் வினா தொக்கிய விழிகளை கண்ட பெருவணிகர். காலம் நண்பகலை நெருங்கிவிட்டிருந்தது. நாகை துறைமுக பட்டினத்து நாடு காவல் அதிகாரிக்கு ஒரு பணியாளன் மூலம் செய்தி அனுப்பி ஆயுதம் ஏந்திய புறவி வீரர்கள் சிலரையும் பெற்றுக்கொண்டு பெருவணிகரின் புறவி சேவகர்கள், அவரின் ஆயுத காவலர்கள் சிலர் ஆகியோர் பொறுப்பில் 600 புறவிகள் கொண்ட நீண்டதோர் அணிவகுப்பு அன்று மாலையில் நாகையிலிருந்து பயணப்பட்டது. நாகையிலிருந்து காரைக்கால், ஆக்கூர், சீர்காழி என்ற கழுமலம் வழியாக கொள்ளிட பேராற்றை கடந்து கூத்தபிரான் உறையும் தில்லை மாநகர் வழியாக தொண்டை மண்டலம் கடந்து காஞ்சி மாநகரை அடைய அவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி சோழர் படையின் வடதிசை தண்ட நாயகருக்கும் ஒரு பட்டோலியையும் கொடுத்து அனுப்பினான் இளவரசன். 600 புறவிகளும் புறவி வீரர்களின் புறவிகளும் கிளம்பி சென்ற போது பெரும் புழுதி படலம் எழுந்தியதை நின்ற இடத்திலேயே நெடுநேரம் நின்று பார்த்து கொண்டிருந்த இளவரசனின் இதயம் சில கணங்கள் எங்கெங்கோ மேய்ந்தது. அதுவரை அனுப்பியிருக்கும் புறவிகள் அனைத்திற்கும் குருநாதர் வேங்கை வனமல்லர் புதிய லாயங்களை அமைத்திருப்பாரா என்ற வினாவும், மாமல்லபுரத்திலிருந்தும் பூம்புகாரிலிருந்தும் அனுப்பப்பட்டுள்ள புறவிகள் அனைத்தும் குருகுலத்திற்கு போய் சேர்ந்திருக்குமா, சேர்ந்த புறவிகளுக்கு படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் பயிற்சி அளித்து வருகிறானா, கீழே சாளுக்கிய தேசத்தின் பல வனப்பகுதிகளில் தொடங்கப்பட்டிருக்கும் முகாம்களில் பயிற்சிகள் எந்த அளவில் நடைபெறுகிறது, அனைத்து நிர்வாகங்களும் குருகுலத்தில் செம்மையாக நடைபெறுகின்றனவா, ஆயுதங்களின் உற்பத்தி எப்படி உள்ளது, சோழ மாமன்னரின் உதவிகள் இதுவரை எத்தனை முறை எந்த அளவில் போய் சேர்ந்திருக்கும் என அவன் இதயத்துள் அலை அலையாக வினாக்கள் மோதின. எதை பற்றியும் முழுமையாக யூகித்து முடிவறிய இயலாத நிலையில் ஒரு பெருமூச்சுடன் பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான் இளவரசன். அங்கே அரபு நாட்டு வணிகன் அசாருதீன், நாகை துறைமுக பட்டினத்தின் பெருவணிகர் கூத்தன் வளவன், மெய்காவலன் இளங்கோ, நாகையின் நாடு காவல் அதிகாரி ஆகியோர் நின்றிருந்ததை கண்டதும் முழுதாக இக உலகுக்கு திரும்பிய இளவரசனிடம் புதிய சுறுசுறுப்பு கிளர்ந்தது. நல்லது வணிக பெருமக்களே என்ற இளவரசன் தமிழக வணிகரையும் அரபு வணிகரையும் பார்த்து, நாங்களும் பயணத்தை தொடங்குகிறோம், பணிகள் ஏராளமாக உள்ளன என்றான். இன்று முதல் நம் மாளிகையில் தங்கி நாளை பயணப்படக்கூடாதா இளவரசே என்றார் கூத்தன் வளவன். தாங்கள் நாகை வந்த பணிதான் முடிந்துவிட்டதே இளவரசே, இனி தலைநகருக்குத்தானே, நண்பரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இயலாதா என்றான் அசாருதீன். இல்லை ஐயா, இன்று நண்பகலில்தான் வணிகரின் இல்லத்தில் விருந்துண்டு மகிழ்ந்தோமே, அது போதாதா, தங்களின் உயர்ந்த உள்ளத்தின் உணர்ச்சி வெள்ளத்தில் நனைந்தோமே. நான் சிறிதும் எதிர்பார்த்திராத அளவு நீங்களெல்லாம் அன்பு காட்டி பேருதவிகள் புரிந்திருப்பதெல்லாம் போதாதா, நான் பிறப்பால் சோழ இளவரசன் கூட இல்லை என்பது தெரிந்தும் என்னை சோழ இளவரசன் போலவே ஏன் அதற்கும் மேலாக மதித்து போற்றியதெல்லாம் நான் மறக்கக்கூடியதா என்ன, நாகை பெருவணிகர், சோழ நாட்டவர், தாங்கள் நல்லது ஐயா, விடை கொடுங்கள், மீண்டும் சந்திப்போம், இன்று இரவு திருவாரூர் சென்று தங்கி நாளை மாலைக்குள் தலைநகரை அடைந்து விடுவோம் என்ற இளவரசனை அதற்கு மேல் வற்புறுத்த மனமின்றி தயங்கி நின்றனர்.
தாங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் இளவரசே. இந்த முறை என் தமிழக பயணமும் ஒரு அர்த்தமுள்ளதாக அமைந்துவிட்டது. தங்களிடம் ஒரு விரைவும் விவேகமும் இக்கட்டான பொழுதுகளிலும் யாரையும் கொன்றுவிட முயலாத நிதானமும் நிறைந்திருக்கிறது. தாங்கள் சிறந்த வெற்றி வீரராக திகழ்வீர்கள். அதற்காக இறைவனிடம் எப்போதும் கையேந்துவேன் என்று அசாருதீனை கட்டி தழுவியும் நாகை வணிகரின் இரு கரங்களை பற்றியும் விடைபெறுகிறோம் ஐயா, நன்றி என்றவன் நாடுகாவல் அதிகாரியிடமும் விடைபெற்று கொண்டு புறவியில் தாவி ஏறினான். இளங்கோவும் அனைவரையும் தலை தாழ்த்தி வணங்கி புறவி மீது தாவினான். எடுத்த எடுப்பில் அந்த இரு புறவிகளும் வேகம் பிடித்து பாய்ந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.